வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, நான் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் கோபமா இருக்கேன். ஸ்மைல் பண்றா இருந்தாலும் மனசளவுல வருத்தமா இருக்கு. என்ன காரணம்னா, எவ்வளவு மணி நேரம் தான் நம்ம பேசுறது பிரம்மச்சரியத்துக்காக, ஆனாலுமே இப்ப 90 நாள் சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். சில சகோதரர்கள் வந்து நம்முடைய உயிரணுக்களின் அருமை தெரியாம திரும்ப திரும்ப இந்த காம மயக்கத்துக்குள்ள போய் சிக்கி உயிராற்றலை விரயம் செய்யறாங்க. திரும்பவும் முதல்ல இருந்து வராங்க. திரும்ப 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 விடாமுயற்சிங்கிறது, ஓகே, விடாமுயற்சிங்கிறது ஒரு நியாயமான விஷயம்தான், பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா ஒரு முறை செய்த தவறிலிருந்து திரும்ப திரும்ப அனுபவத்தை படிக்கணுமா, இல்ல திரும்ப திரும்ப அதே சிக்கல்ல போய் சிக்கிக்கலாங்களா, சொல்லுங்க. என்ன பண்ற, நம்ம கிட்ட இருக்கிறது நம்முடைய வாரிசுகள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய உயிர் அணுக்கள் அப்படிங்கிறது நம்முடைய வாரிசுகள்ங்க. கோழியிலிருந்து வர்ற முட்டை 2 மாசம் போன குஞ்சாயிரும், புரிஞ்சுதுங்களா? அது போல நம்முடைய உயிர் அணுக்கள் சரியான இடத்துல சேரும்போது 10 மாசத்துல குழந்தைய மாறிடும். இது எவ்வளவு பெரிய அதிசயம்! அவ்வளவு சக்தி வாய்ந்த நம்முடைய உயிரணுக்களை, நம்முடைய வாரிசுகளை நாமளே காப்பாத்த முடியல அப்படின்னா யாரு நமக்காக கவலைப்படுவா, சொல்லுங்க. அந்த உயிர் அணுக்களுக்கு பிரபஞ்சம் அளவுக்கு விரியும் சக்தியும், நமக்கு முக்தியை நோக்கி அழைத்து செல்லும் சக்தியும், நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சாதிப்பதற்கான வலிமையையும் கொடுக்கும் ஆற்றல் இருக்கும் போது அதை எப்படி விரயம் செய்யறதுக்கு மனசு தோணுதுங்க? ஏன் அந்த அளவுக்கு நம்மளை நம்ம பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறோம், சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கு முக்கியமான காரணமா என்ன இருக்கு? இந்த மொபைல் போன் இருக்குதா, தயவு செஞ்சு அதை பயன்படுத்துறதை விட்டு தொலைங்க. நம்ம வாழ்க்கைக்கு மேல ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமையா இருக்கலாமா? சுய இன்பத்துக்கு, மது பழக்கத்துக்கு, காதல், அது இது எல்லாத்த விட இந்த மொபைல் போன் மேல வச்சிருக்கிற அடிக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த காலத்துல சகோதரர்களிடம் பார்க்கும்போது. அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கிறாங்க. தயவு செஞ்சு ஒரு 48 நாளைக்கு ஒழுக்கமா இருக்கு, உங்களுக்காக, உங்க வாழ்க்கைக்காக, ஆச்சுங்களா? யாருக்காகவும் இல்லை, நம்ம சுய நலத்துக்காக, நம்முடைய சுயத்தின் நலத்துக்காக ஒரு 48 நாள் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கப்புறம் அதன் வலிமை உங்களுக்கு புரிஞ்சிரும், அதுக்கான வலிமை கிடைச்சிரும். அதுக்காக தான் தினம் தினம் வீடியோ போட்டிருக்கிற, புரிந்து கொள்ளுங்க, ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அப்புறமேலே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இழந்ததுக்கப்புறம் வருத்தப்படுறது அதிகம். வயசு போயிட்டே இருக்கு, நாட்கள் போயிட்டே இருக்கு, ஆச்சுங்களா? அப்போது இப்போ இருக்கிற வாய்ப்பும் வசதிகளும் நாளைக்கு இல்லை. 2019 இருந்த வாய்ப்புகள் இப்போ இல்லை பலருக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்குது. வாழ்ந்துட்டு இருக்கிறது கலிகாலம். நமக்கு இப்ப துணையா இருக்கிறது, நமக்கு துணையா இருக்கும் ஒரே சக்தி பிரம்மச்சரி சக்தி மட்டும்தான். ஊழி காலத்தில் வாழ்வீரே, எப்போ உயிரணுக்களை விரயம் செய்யாம இருக்கும் போது. இல்லைன்னா ஊழி காலத்துல பிச்சுட்டு போயிடும், ஒன்னும் நிலைக்காது. நம்ம சேர்த்து வச்ச சொத்து எதுவும் நிலைக்காது, ஆச்சுங்களா? நம்ம காப்பாத்திட்டு இருக்கிற உயிரணுக்கள், பிரம்மச்சரி ஆற்றல் மட்டும்தான் நம்மளை வலிமைப்படுது. இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. 5 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரி ஆற்றலை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாத அளவுக்கு மாறும். எவ்வளவோ மிகப்பெரிய மாற்றங்கள் லைன் அப்பில் வந்துட்டே இருக்கு. நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம், தெரியாம கொஞ்சம், எவ்வளவோ நடந்துட்டு இருக்குதுங்க. உலகத்தில் மிகப்பெரிய யுத்தம் வரும், யுத்தம் வருதுன்னு வைங்களேன், நம்ம நாட்டிலே வருதுன்னு வைங்களேன், முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? முதல்ல அம்புகளை விடுவாங்க. அம்புகள் அனைவர் மீதும் தேய்த்த பிறகு, பெரும்பாலான வீரர்கள் இறந்த பிறகு அணுகுண்டுகள் வீசப்படும். அப்புறமா அதையும் மீறி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? தப்பிச்சு ஓடினா தான் பிழைக்க முடியுங்கிற நிலைமை. அந்த சூழல் தான் மாறி மாறி வருது. அது எந்த மாதிரி வரும், எந்த சூழல் வரும், யாருக்கும் தெரியல. உலக அளவில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மிக மோசமான விஷயங்களாக, யாரின் கட்டுப்பாட்டிலும் இல்லாம, ஊழி ஓருலக கூட்டாட்சி வேண்டும் வேண்டும்னு பைத்தியக்காரத்தனமா நம்முடைய பல குருமார்கள் கூட சொல்லி சொல்லி ஓருலக கூட்டாட்சியை அசுரர்களால் தான் அமைக்க முடியும், அந்த ஆட்சி வருவதற்கான சூழல்கள் நடந்துட்டு இருக்கு, ஆச்சுங்களா? மனித நேயத்துக்கு இரக்கம் கிடையாது, ஆச்சுங்களா? மனித நேயம் எதுவுமே இல்லாம இப்பவே பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், எதுவும் இல்லை, எல்லாம் காசுதான். ஆனா காசு வெற்று காகிதங்கள். எவனோ ஒருத்தர் ஒரு மூலையில கொண்டு அச்சடிச்சு அச்சடிச்சு கொடுக்குற காகிதத்துக்கு தான் நாம மதிப்போட்டிருக்கிறோம். அதுவும் போலி. நாம் பார்க்கும் செய்திகள் 90% போலி நமக்கே தெரியும், ஆச்சுங்களா? நம்ம சர்க்கரைன்னு சாப்பிட்ற சர்க்கரையே கிடையாது. அதே மாதிரியே அரிசின்னு சாப்பிட்றதும் அரிசி கிடையாது, தக்காளின்னு சாப்பிட்றது தக்காளியும் கிடையாது. எல்லா விதத்திலும் போலி போலி போலின்னே வந்தாச்சுன்னா, எது ஆயில் மாதிரி ஒன்று பயன்படுத்துகிறோம், ஆனால் ஆயில் இல்லை, அது உண்மையான ஆயில் இல்லை, ஆச்சுங்களா? எல்லாமே நம்மை பலவீனப்படுத்தி கொண்டே போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், இந்த பலவீனத்தையும் உடலானது தாங்கி கொண்டு எண்டு ரிசல்ட்டாக நம்ம உயிரணுக்களை உருவாக்குது அப்படின்னா, அதையும் வீணாக்குறதுக்கு நம்ம
ஒரு இன்பம். ரணகலத்திலையும் ஒரு கலகலப்பு, ஒரு குழுகுழுப்பு கேட்டு விரயம் செய்யார். ஐயா ஒரு 48 நாள், 48 நாள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். பிரம்மச்சரியத்தில் ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறவங்களாம், நினைக்கிறவங்கெல்லாம் ஒரு 48 நாள் கடந்துருங்க. 48 நாள் எப்படி ஆயினும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் ஆச்சுங்களா, உயிருக்கு மேலே, அதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற அளவில் 48 நாள் ஒழுக்கமாக வாழணும். அதுக்கு தடையாக என்னென்ன இருக்குது? வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பலரும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருட சுய இன்ப கொடுமையாச்சு அனுபவிச்சிருப்பீங்க. எந்தெந்த காரணங்களால் நிகழுது? மொபைல் ஃபோனா, வைஃபையா, முதல்ல அதெல்லாம் தூக்குங்க. முதல்ல தேவையில்லை, ஃபோனெல்லாம் சைலண்டில் தூட்டு தூக்கி மூளையில் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னாச்சும் வேலை செய்கிறீங்களோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். முடிந்த அளவு எந்த ஒரு அலைகளின் அருகிலும் இருக்காதீங்க. புரிஞ்சுதுங்களா? எல்லா விதத்திலும் இந்த காலத்து யுத்தங்கள், இந்த காலத்தில் நிகழும் யுத்தங்கள் வந்து மன்னருக்கு கிடையாது, மனிதனோடு, தனி மனிதனோடு நடந்துகிட்ருக்கு ஆச்சுங்களா. அதை அறிஞ்சிக்கிட்டவன் தெரிஞ்சுக்கிட்டவன் வாழ்நாள் அதிகரிக்கும் சரிங்களா. பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் என்னத்தை தான் சாதித்தாலும் அது நிலையில்லை. எதையை சாதித்தாலும் பிரம்மச்சரியத்தில் சாதித்ததுக்கு இணை அல்ல. புரிஞ்சுதுங்களா? கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் நான் வந்து 10 பங்களா கட்டி வச்சுருக்கிறேன், 1000 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறேன், எந்தக்கும் பிரயோஜனம் இல்லை. அதை அனுபவிக்கணும்னா உடல் ஆற்றல், பிரம்மச்சரிய ஆற்றல் இருந்தால் தான் ஆச்சுங்களா. உங்களை விட்டுட்டு எல்லாமே போகலாம், வாழ்க்கை துணையும் போகலாம், குழந்தைகளும் போகலாம், பெரியவர்களும் போகலாம், நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாமே வழிப்பயணிகள் போல போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கடைசி வரைக்கும் துணையாக இருக்க போகிற இந்த பிரம்மச்சரிய ஆற்றல் சரிங்களா. ஆகவே உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்குள்ள தேவையானது பிரம்மச்சரிய ஆற்றல் மட்டும்தான் சரிங்களா. நீ நம்ம வந்து இந்த குழவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புழு எடுத்துகிட்டு போய் ஒரு கூட்டுக்குள்ளே வச்சு கொத்தி 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 தன்னை அப்படியே அது புழுவே ரக்கை முளைச்சி பறக்கறக்க ஆரம்பிச்சிடும். அதுபோல் ஆரம்ப கட்டத்தில் கஷ்டமாக இருக்கலாம் ஆச்சுங்களா. நம்முடைய உயிரணுக்கள் வந்து வெளியில் போனால் தான் இன்பம், நமக்குள்ளாக எடுத்து சென்று நம்முடைய வாழையில் சகசிரார தளத்தில் வச்சுட்டு இருக்கிறது கஷ்டம், அது நம்மளால் முடியாது, அதுக்கு விரயம் செய்கிறது நல்லா இருக்குது, அது 1 நிமிட சந்தோஷத்துக்கு பின்னாடி நம்ம லோலோன்னு அலையிறோம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நமக்குள்ளே ஆழ்ந்த பொருளே இல்லை, நமக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இவ்வளவு வாய்ப்பு கிடைத்த பிறகும் விஞ்ஞானத்தின் வழியில் தினம் இவ்வளவு வாய்ப்பு கிடைத்த பிறகும் குறைஞ்சபட்சம் 1000 சகோதரர்கள் டெய்லி பார்க்குறீங்க, குறைஞ்சபட்சம் நம்முடைய வீடியோ சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு அந்த 1000 சகோதரர்களாயினும் 1000 நாட்களை கடந்துட்டோம்னு வைங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ் சமுதாயமே வலிமை அடையணும்னா எத்தனை பேர் போய் புரட்டு போலிகளை சொல்லிட்டு வந்து நம்மக்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டோம். புரிஞ்சுதுங்களா? நம்ம இப்போ நமக்கு வந்து பெரும்பாலான தாக்குதல்கள் நமக்கு நம்முடைய அறியாமையினால் நம்ம போய் பல்வேறு குழப்பங்களை சிக்கிக்கிறோம். அந்த அறியாமையை அறிந்து கொள்வதற்கான பக்குவமோ சொல்கிறக்கு ஆட்களோ இல்லை. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ பல்வேறு சூழல்களும் நம்முடைய உயிரை வருத்தி காந்தத்தை இழக்க செய்வதற்கு துணையாக போயிட்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. 48 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வரணும். இதை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு 18வது சேலஞ்ச் போயிட்டுருக்குறோம். 18 நாளை கடந்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஆரம்பத்தில் இருக்கிறவங்க மன உறுதியை மட்டும் விட்டுறக்கூடாது. வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல சித்தர் பாடல்கள் 2 பாட்டு கேள்வி பதிலுக்குள்ளே வந்துடலாமுங்க. ஆனதே பதியது உயிர், அற்றதே பசுபாசம், போனவே மலங்களும் புலன்களும் வினைகளும், காணகத்தில் இட்டதீயில் காற்று வந்து அடுத்ததோ, ஊனகத்தில் வாயு உண்ணி ஒன்றியே உலாவுமே. வாழ்க வளமுடன். இது எவ்வளோ ரகசியமான குரல் தெரியுங்களா, எவ்வளவு அருமையான ரகசியம் இதில் இருக்குது. நான் இதை படிச்சுட்டு வரேன், சகோதரர்களுக்கு புரிகிற மாதிரி வரி வரியாக படிச்சுட்டு வந்துட்டு முழுசாக படிச்சுட்டு அடுத்த பாடலுக்கு போயிடலாங்க. ஆனதே பதியது, பதி பசு பாசம் அப்படிங்கிறது வந்துங்க, பதி அப்படின்னா இறைவன் ஆச்சுங்களா. பசு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உடலை கொடுத்து எடுத்துக்கலாம், நம்மன்னு எடுத்துக்கலாம். பாசம் அப்படிங்கிறது தான், அதாவது வந்து பராபரம், இறைவன் அப்படிங்கிறத பதின்னு எடுத்துக்கலாம். பசு அப்படிங்கிறது நம்மளை, சாதாரண மனிதர்களை எடுத்துக்கலாம். பாசம் அப்படிங்கிறது நாம் சிக்கிக்கொண்டு இருக்கும் வலைகளை எடுத்துக்கலாம். ஆனதே பதி அது உயிர், இறைவனே உயிரா மாறியிருக்கிறான். ஆனதே பதி அது உயிர், அற்றதே பசு பாசம். அந்த பதி உயிராகத்தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா நம் உடலின் மீது இருக்கும் பெரிய மிகப்பெரிய பாசம், இந்த பாசம், இந்த குழப்பங்கள் எல்லாம் போயிடும். அதை உணரணும். அறிவுக்கு விருந்து வைக்கிறது இல்லை, உணர்வுக்கு விருந்தா மாறணும். உணர்வா மாறும்போது அப்ப நம்ம உயிர் எங்க இருக்கு?
நம்முடைய உயிரணுக்கள்ல தான் இருக்கு, நமக்குள்ள தான் இருக்கு. ஆச்சுங்களா? அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது போனவே மலங்களும் புலன்களும் வினைகளும். அப்போ பதியது தான் உயிரா இருக்கா, எல்லாம் உள்ள இறைவன் தான் நம்முடைய உயிரணுக்களா இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இந்த பது, இந்த பசு பாசம், அப்புறம் வந்து இந்த மலங்கள் புலன்களால் ஏற்பட்ட வினைகள் எல்லாம் போயிடும். அதை வந்து எப்படி உணரணும், உணர்ந்து தவமாற்றணும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். கானகத்தில் இட்ட தீயில் காற்று வந்து அடுத்ததோ, காட்டுக்குள்ள தீய வச்சுட்டா காத்தின் மூலமா முழங்கி எரியும். ஆச்சுங்களா? அது போல ஊனகத்தில் வாயு உண்ணி ஒன்றியே உலாவும். இந்த உடலிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காற்று வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஐம்புலன்களை விரயம் செய்வதற்கும் துணையாக இருக்கு. வெளிக்காற்று உள் சுவாசம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து உயிரை வந்து மேல் நோக்கி எடுத்து செல்ல உதவியா இருக்கு. ஆச்சுங்களா? இது வந்து இந்த பாடல் இது அடிப்படை இதுதான். என்ன சொல்றாரு? நம்ம இறைவனே நம்முடைய உயிராக இருக்கிறான்ங்கிறத புரிஞ்சு அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து வாழ பழகிட்டா பசு பாசம் எல்லாம் போயிடும், மலன்கள் எல்லாமே தூய்மையடையும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இறைவனோடு ஒன்றி வாழ முடியும் அப்படிங்கிறாரு. ஆனதே பதியது உயிர், அற்றதே பசு பாசம், போனவே மலங்களும் புலன்களும் வினைகளும், கானகத்தில் இட்ட தீயில் காற்று வந்து அடுத்ததோ, ஊனகத்தில் வாயு உண்ணி ஒன்றியே உலாவுமே. வாழ்க வளமுடன். அடுத்து இன்னொரு பாடல் பார்த்துடலாங்க. உலாவும் அவ்வும் உவ்வுமாய் உதித்தடர்ந்து நின்றதும் உலாவி ஐம்புலன்களும் ஒரு தளத்து இருந்திடும், நிலாவும் அங்கு நேசமாகி நின்றும் அமுதம் உண்டுதாம், உலாவும் எங்கள் ஈசனை உணர்ந்து குறித்துணர்ந்து கும்பிடே. வாழ்க வளமுடன். இந்த பாடலை வந்து நான் வரி வரியா படிச்சுட்டு வரேங்க, என்னது தெளிவா விளக்கலாம். உலாவும் அவ்வும் உவ்வுமாய் உதித்தடர்ந்து நின்றதும், இதுல வந்து அவ்வும் உவ்வும் அப்படிங்கிறது வந்து அவ்வும் அப்படிங்கிறது ஆக்னாவாகவும் உவ்வும் அப்படிங்கிறது துரியமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பாடலுக்கு பாடல் மாறுபடும். அவ்வுனா உயிர்னு ஒரு இடத்துல வரும், உவ்வுனா உடல்னு ஒரு இடத்துல வரும். மாறி மாறி சித்தர் பாடல்களுக்கு அவர்கள் குறிப்பிடுவது இடத்துக்கு தகுந்தாற் போல சிறு மாற்றம் வரும். இதுல வந்து அவ்வும் உவ்வுங்கிறது வந்து நம்முடைய ஆக்னா துரிய சக்கரங்கள் எடுத்துக்கலாங்க. உலாவும் உயிரானது உலாவும், இதுக்கு முன்னாடி பாடல் நான் படிச்சுள்ளீங்களா, அதனுடைய கடைசி வரியை படிச்சுட்டு வரேன். அதுல இருக்கிற விளக்கம் தான் இதுல தெளிவா வரும். ஊனகத்தில் வாயு உண்ணி ஒன்றியே உலாவுமே. அந்த இந்த உடல்ல வாயுவின் மூலமாக உள் சுவாசத்தின் மூலமாக உயிரை மேல் நோக்கி ஒன்றியே எடுத்துட்டு வர்றோம். வாயு உண்ணி ஒன்றியே உலாவுமே, உலாவும் அப்படி உலாவிட்டு இருக்கிறது அந்த உயிர் தான். இதுக்கு முன்னத்த பாடல் உயிரா உயிரா இறைவன் இருக்கிறான்னு சொல்ற இல்லைங்களா, அதுக்காக உயிரை பத்தி தான் வருது. உலாவும் அவ்வும் ஒவ்வுமாய் உதித்தடர்ந்து நின்றதும், இப்போ இந்த வந்து ஆக்னாவிலும் துரியத்திலும் உலா உயிரானது நம்ம வந்து 48 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது உணர்வு எட்டுதுங்களா இல்லையா? வேற வேற தவ மையங்களில் பயிற்சி செய்கிறவங்களுக்கு தெரியுதுல்ல உயிர் வந்து ஆக்னா துரிய சக்கரங்களில் எவ்வளோ அழகா உணர்வு கெட்டுது. உலாவும் ஆக்னாவாகவும் துரியமாகவும் அவ்வும் உவ்வுமாய் உதித்து அடர்ந்து நின்றதும் உலாவி ஐம்புலன்களும் ஒரு தளத்து இருந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து ஆள் நிலையில ஆக்னா துரிய சக்கரத்துல உயிரானது அடர்ந்து நின்றுட்டு இருக்கிற சமயத்துல உலாவிட்டு இருக்கிறதுனால அதை கவனிக்கிறதுனால ஐம்புலன்களும் ஒரு தளத்து அடங்கி நின்றுடும், நிலாவும் அங்கு நேசமாகி. நிலா அப்படிங்கிறது நம் உடலின் மேல அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சிவனுக்கு வந்து நிலா தலையில சந்திர பிறை வடிவம் இங்க காட்டியிருப்பாங்க இல்லையா. பல்வேறு மதங்கள்ல இந்த இஸ்லாமிய இதுல கூட பாத்தீங்கன்னா நிலாவை வந்து அந்த கோபுரத்தின் உச்சியில் காட்டியிருப்பாங்க. அது மாதிரி நிலாவும் அங்கு நேசமாகி நின்று அமிர்தம் உண்டுதான். இது போல ஆகுனா துரிய சக்கரங்கள்ல நம் உயிரணுக்களை மேல் நோக்கி வாயு உண்ணி ஒன்றியே மேல் நோக்கி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தவத்தில் ஆழ்ந்து அங்கு நிலைக்க நிலைக்க நிலாவும் அங்கு நேசமாகி நின்று அமிர்தம் உண்டுதான். அங்கே அமிர்தம் உற்பத்தி ஆகும். நாம வந்து நாவினை மேலன்னத்தில் அமிர்த தவம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதை ஆழ்ந்து செய்யும் போது அமிர்தம் உண்டுதான். உலாவும் எங்கள் ஈசனை குறித்துணர்ந்து கும்பிடே. அதுதான் ஈசன், உணர்ந்துக்கோ புரிஞ்சுக்கோ. உயிரணுக்கள் தான், உயிரணுக்களை தான் நம்ம காப்பாத்துறோம். பிரம்மச்சரியங்கிற பேர்ல ஒழுக்கம் அப்படிங்கிற பேர்ல நம்ம காப்பாத்திட்டு இருக்கிறது எல்லாம் உள்ள இறைவனை. இறைவனை நம்ம கிட்ட இருந்து விட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்னதானுங்க இருக்கு இந்த வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு, ஏன் தான் பிறந்தோம் சொல்லுங்க பாக்கலாம். ஆகவே அது புரிஞ்சுக்கணும். பேசிக் வந்து விட்டுறக்கூடாதுங்க. நம்முடைய அஸ்திவாரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை யாருனாலே காப்பாற்ற முடியாது. நம்முடைய அஸ்திவாரம் அப்படிங்கிறது நம்முடைய உயிரணுக்கள், உயிரணுக்கள்ங்கிறது கழிவல்ல, நம்முடைய விந்து சக்தி அப்படிங்கிறது அமிர்தம். ஆச்சுங்களா? அமிர்தமாக மாறுவதற்கான தகுதியுடைய ஒரு பொக்கிஷம் சரிங்களா. அதில் அதன் மதிப்பை உணரணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர்களின் கேள்வி பதில்குள்ளே வந்துடலாங்க. கேள்வி பதிலுமே இன்றைக்கி கொஞ்சம் நிறையா இருக்குது, வேக வேகமாக பார்த்துடலாம். அண்ணா வணக்கம், என் பெயர் குறிப்பிட வேண்டாம்,
பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் சகோதரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலும் மனித உடலின் மகத்துவம் அறியும் மற்றும் அறியாமையினால் நமது வாழ்க்கையில் ஏற்படும் வறட்சியை பற்றிய ஒரு சிறு கதை. ஒரு ஊரில் பிச்சைக்காரர் வாழ்ந்துள்ளார். அவருக்கு சொந்தம் சொல்ல யாரும் இல்லை. அவன் சிறு வயதிலேயே ஒரே இடத்திலேயே தான் இருப்பார். அங்கேயே பிச்சை எடுத்து அங்கேயே தங்கிவிடுவார். அந்த அளவுக்கு சரியான சோம்பேறியான பிச்சைக்காரர் அவர். வயதாகி அங்கேயே இறந்தும் போனார். அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த இடத்திலேயே கழித்ததால் அவரை அங்கேயே புதைத்து விடலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். பிறகு புதைப்பதற்கு அவ்விடத்தில் ஒரு பள்ளம் தோண்டினார்கள். அங்கே இருந்ததோ வைரம் போன்ற விலை மதிக்க முடியாத பொருள்கள். அதை பார்த்த மக்கள், இப்படி ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இவர் இப்படி வறட்சியான வாழ்க்கையை வாழ்ந்துள்ளாரே என்று கூறி அவர் மீது பரிதாபப்பட்டார்கள். நம் அறியாமையிலிருந்து விடுபட்டு நமது மகத்துவத்தை உணர பிரம்மச்சரியம்தான் ஒரே வழி. பிரம்மச்சரியம் கடைபிடிப்பவர்களுக்கு என்றுமே வெற்றிதான். அவ்வகையில் அண்ணா உங்கள் முயற்சியிலும் வெற்றி உறுதிதான். நன்றி. வாழ்க வளமுடன் சகோதரரே. மேலே சொன்ன பிச்சைக்காரரை போல வெளி உலகத்தை நம்பி வீண் போகாமல் வெளியே நமக்குள்ள அவ்வளோ பெரிய வைரம் பொக்கிஷங்கள்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரே, வெளியில் போய் போய் பிச்சை எடுத்துட்டு வர்றாரு. ஆனால் பொக்கிஷமே வச்சிருக்கு தனக்குள்ள. அதுதான் சகோதரர் வந்து அழகாக கதையை சொல்லியிருக்கிறாரு. பிச்சைக்காரரை போல வெளி உலகத்தை போய் பிச்சை எடுத்து நம்பி ஏமாறாமல் அந்த வைர முத்துக்கள் போன்ற விலை மதிக்க முடியாத நம்மிடமே இருக்கும் மனித உடல், அதற்குள் இருக்கும் உயிர் அணுக்கள், இந்து சக்தியின் மகத்துவத்தை உணர்ந்து எல்லாம் வல்ல இறைநிலையை அடைய மற்றும் நம் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு பிரம்மச்சரியம் கடைபிடிப்பதில்தான், ஆண்கள் ஒழுக்கத்தில் வாழ்வதில்தான், பெண்கள் கற்பு நெறியில் வாழ்வதில்தான் உள்ளது என்று உங்கள் மூலமாக அறிந்து கொண்டேன். ரொம்ப நன்றி அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. அருமையான கதைங்க, ரொம்ப சந்தோஷம் அண்ணா. என்னை மன்னிக்கவும், எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து அதாவது 15 வயதிலிருந்து இப்போது வரை 24 வயது வரை 9 வருடங்கள் சுய இன்பம் இந்நாளில் அபரிமிதமான ஆற்றலை வீணாக்கியுள்ளேன். இதில் எனக்கு பக்க விளைவுகள் கழுத்து முதுகுத்தண்டு எலும்பு வலி, கழுத்து கடகடவென ஆடுதல், கால் முட்டு வலி உள்ளது. மேலும் அந்த சுய இன்பத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பது ஆபாச படங்கள். இந்த படங்களில் முக்கியமாக ஆண்குறி பெரிதாக இருக்கும். மேலும் எனக்கு தெரிந்த சிலர் ஆண்குறி பெரிதாக இருந்தால் பெண்களுக்கு பிடிக்கும் என சொல்ல ஆபாச படங்களை பார்த்து பார்த்து எப்படியெல்லாம் என் குறியை பெரிதாக்க முடியுமோ அந்த வழிகளில் ஆண்குறியை பெரிதாக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் உண்மை இன்று வரை எந்த பெண்ணிடனும் இனப்பெருக்க செய்ததே இல்லை. பின் நாட்கள் செல்ல செல்ல இதன் தீமைகள் தான் வெளிப்பட்டது. பின் கடவுள் அருளால் உங்கள் வீடியோ கண்ணில் பட்டது. அதில் உங்கள் வீடியோவை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அதில் நீங்கள் கூறும் உண்மைகளான பாவ புண்ணியங்களை உணர்ந்தேன். இவ்வளவு நாட்கள் சிற்றின்பத்தில் சிக்கியுள்ளோம் என்பதை உணர்ந்தேன். மேலும் பிரம்மச்சரியம்தான் பேரின்பம் என்பதை உணர்ந்து இப்போது பிரம்மச்சரியத்தில் 30 நாட்களை கடந்திருக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் வீடியோவை ஆரம்ப காலத்திலிருந்து பார்க்கிறேன். அப்போது மன உறுதி இல்லாதவனாக இருந்து இப்போது 30 நாட்களை கடந்து மன உறுதியுடன் இருக்கிறேன் அண்ணா. எனது சந்தேகம் கேள்வி என்னவென்றால், இந்த ஆபாச படங்களில் உள்ளது போல ஆண் உறுப்பை பெரிதாக்கி விட்டேன். அதனால் அழகான பெண்கள் அருகில் வரும்போதோ இல்லை அவர்களது அந்தரங்க உறுப்புகளை காணும் போதோ கட்டுப்படுத்த நினைத்தும் கட்டுப்பாட்டை மீறி என்னுடைய உறுப்பு பெரிதாகி விடுகிறது. இதை கட்டுப்படுத்த வழி சொல்லுங்கள் அண்ணா. மேலும் இதன் பக்க விளைவுகள் கழுத்து கடகடவென உள்ளாக ஆடுதல் மூட்டு வலி, இதற்கும் வழி சொல்லுங்கள் அண்ணா. இதை தீர்த்து வையுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியத்தில் உறுதியாக தொடர்ந்து செல்ல அண்ணா சொல்ல மறந்து விட்டேன். இதையும் கூறிவிடுகிறேன். அதாவது பல முறை சுய இன்பம் செய்தால் பல கோடி உயிரணுக்கள் வீணாகியுள்ளன. இதனால் பக்க விளைவுகள் கூறியுள்ளேன். அதில் முக்கியமாக இடுப்பு வலியை மறந்துவிட்டேன். இடுப்பு எலும்புகள் வலிந்து கொண்டே இருக்கிறது அண்ணா. மேலும் ஒன்று கூறினேன், அழகான பெண்கள் அருகில் வரும்போது அந்தரங்க உறுப்புகளை காணும் போது என் ஆண் உறுப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை அண்ணா. இது சாதாரண இடமாக இருந்தால் பரவாயில்லை, என் வேலை பார்க்கும் இடத்தில் இவ்வாறு ஆகிவிடுகிறது. சிசிடிவி எனது மேனேஜர் பார்த்து கொண்டிருப்பார். சில நேரம் கிளையண்ட்டு எல்லார்கிட்டும் கூட இருக்காங்க, என்னுடைய ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கேட்டார். உண்மையை சொன்னால் அவ்வளோதான். மேலும் எனது அட்ஜஸ்டை கட்டுப்படுத்த முடியல சகோதரரே. 30 நாள் கடந்திருக்கிறீங்க, யோசி பாருங்க. உடலில் பல்வேறு உறுப்புகளை வந்து நம்ம பலவீனப்படுத்தியாச்சு. அதாவது எலும்பை விட இந்து சக்தி வலிமையானது, புரிஞ்சுதுங்களா? அது நீங்கள் எலும்பிலிருந்து எலும்பு மஜ்ஜை, மஜ்ஜையிலிருந்து தான் உயிரணுக்கள் உற்பத்தியாக தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் உயிரணுக்களை விந்து சக்தியை விரயமாக்காது காப்பாற்றிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல உயிரணுக்கள் வலிமையடையும், இனப்பெருக்க பாகங்கள் வலிமையடையும், அடுத்தது எலும்பு மஜ்ஜை மூளை போன்ற விஷயங்கள் வலிமையடையும், அடுத்தது எலும்புகளும் வலிமையடையும், சரிங்களா? அப்புறம் வந்து அதை பண்ணி பெருசு வேணே, இதை பண்ணி பெருசு வேணேன்னு இயற்கையில் இனப்பெருக்க உறுப்புகள் வந்து அது எவ்வளவு மேக்சிமம் இருக்குமோ அவ்வளோதான் ஆச்சுங்களா. அதை நம்ம கற்பனை பண்ணிட்டு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, இதை உங்களுடைய அட்ஜஸ்டை நிறுத்துனீங்கன்னா எல்லாம் சரியாகும். இது நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 30 நாள் கடந்துட்டீங்க, எப்பாடு வட்டாயினும் 48 நாள் கடந்துருங்க. பிரம்மச்சரியத்தில் நீங்கள் நாட்கள் செல்ல செல்ல 10 வருடமாக இழந்தாச்சு. அது 10 வருடமாக வந்து இழந்து பலவீனம் ஆகிட்டோம். இன்னும் சில மாதங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்போ தான் பல்வேறு குறைபாடுகள் தானாக சரியாக ஆரம்பிக்கும். எதனால பிரச்சனை வந்ததோ அதன் மூலமாகத்தானே அதை தீர்க்க வைக்க முடியும். ஆகவே
தயவு செஞ்சு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ சரியான பாதையை தேர்ந்தெடுத்து சரியான வழியில் வந்துட்டு இருக்கீங்க. அப்புறமேல் வந்து அட்ஜஸ்ட் அது இதெல்லாம் இன்னும் ஒரு 20-30 நாளைக்கு அதிகமாகத்தான் இருக்கும். அது இயற்கையை மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் கோல்டு ஷவரு, உணவை கட்டுப்படுத்துறது, உணவு எண்ண அளவுகளை வந்து குறைச்சிக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் செஞ்சால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். அட்ஜஸ்ட் எல்லாம் வரும்போது சிவமாகவே நினச்சி கும்பிடுங்க, சரிங்களா? வாழ்க வளமுடன். இனப்பெருக்க உறுப்பு அப்படிங்கிறது சிவலிங்கத்தின் மறு உருவம், ஆச்சுங்களா? அது வந்து சிவன் அழிக்கும் கடவுள். அது வந்து ஒரு உயிரை உருவாக்குவதற்காக கோடான கோடி உயிரணுக்களை அழிச்சிடும். அதனால அதை இறைவனாக நினச்சி வணங்குங்க, புரிஞ்சுதுங்களா? அதை நம்ம வளர்த்திட்டு போகிறதுனாலையோ அதுக்கு நீங்கள் வீரயம் செய்கிறதுக்கு ஊக்கப்படுத்துகிற வேலையெல்லாம் வேண்டாம், சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா, எப்படி சித்தர் பாடல்களையும் ஈஸியாக சினிமா பாட்டு மாதிரி நல்லா புரிஞ்சு அதை ஃபுல்லாக மனசில் பதிய வைப்பது? நீங்கள் எப்படி நிறைய சித்தர் பாடல்களை மனதில் பதிய வைத்து அதை ஈஸியாக அப்பப்போ பார்க்காம சொல்கிறீங்கன்னா, இதை சீக்ரெட் சொல்லுங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8 சித்துக்கள் இந்த பிரம்மச்சரியத்தில் அதிக காலம் இருந்தால் நமக்கும் கிடைக்குமா? அப்புறம் இந்த காலத்தில் இது சாத்தியமாகுமா? ராமாயணத்தில் லக்ஷ்மணன் தான் அன்னியார் சீதா தேவிக்காக கோடு போட்டு அதைத்தான் லக்ஷ்மண ரேகையாக சொல்லி அதை தாண்டாமல் இருக்க சொல்லி அன்னியாய் பாதுகாப்பு கவசமாக அதை செயல்பட வைப்பாரே, அந்த அற்புத பெரிய சக்தியானது இந்த பிரம்மச்சரியத்தில் வெகு காலங்கள் இருந்தால் கண்டிப்பாக நமக்கும் கிடைக்குமா? டுடே வீடியோஸில் சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். அந்த காலத்தில் திருமண வாழ்க்கை வரை கிட்டத்தட்ட 15 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இருப்பாங்க, ஆச்சுங்களா? 12-15 வருஷம் அடிப்படை எவ்வளவு ஆற்றல் வந்திருக்கும், அதுவும் முறையான பயிற்சிகள் மூலமாக அதை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டு. யோசி பாருங்க, நம்மளால் 40 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது எத்தனை ஆற்றல் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 12 வருஷம்னா யோசிங்க எத்தனை ஆற்றல். அது லக்ஷ்மணன் வந்து அதுக்கப்புறமும் 12 வருடம் காட்டுக்குள்ளே வந்து அவரும் வந்து அதுக்கப்புறமே நீண்ட காலம் அவர் பிரம்மச்சரி திருமணமே ஆகி அவர் இனப்பெருக்க செயல்பாடுகள்ங்கிற விஷயத்துக்குள்ளே போல நித்திய பிரம்மச்சாரி மாதிரி தான் அவர் வந்திருக்கிறார், ஆச்சுங்களா? அப்போது அந்த மாதிரியாக அவருடைய வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சரியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் கூட வந்து வந்துட்டதுனால அவருக்கு அபரிமிதமான ஆற்றல். எவ்வளவு பெரிய குருக்கள், விஸ்வாமித்திரர் எல்லாம் அவங்களுக்கு குரு. அப்போ எத்தனை கொஞ்சம் நஞ்சமாக ஆற்றல் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அது விஸ்வாமித்திரரை பற்றி உங்களுக்கு தெரியல. 1000-1000 வருடங்கள் தவம் செஞ்சு சொர்க்கத்துக்கு இணையாக மிகப்பெரிய இன்னொரு சொர்க்கத்தையே திருசங்கு சொர்க்கம்னு அவன் உருவாக்குனார், ஆச்சுங்களா? அந்த அளவுக்கு வலிமை மிக்க குருமார்கள் எல்லாமே அவங்களுக்கு வரம் கொடுத்து அந்த காலகட்டமே அப்படி. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது கலிகாலம், ஆச்சுங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 வருஷம் பிரம்மச்சரியத்தில் நம்ம வாழ்நாளுக்குள்ளே வாழ்ந்துட்டோம்னா, சரிங்களா, இந்த வாழ்க்கைக்குள்ளே ஒரு 50 வயசுக்குள்ளே ஒரு 12 வருஷம் பிரம்மச்சரியத்தில் வாழ்ந்துட முடிஞ்சதுன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம், ஆச்சுங்களா? இன்னும் இளைஞர்களாக இருக்கிறவங்க 15-16 வயசில் இருக்கிற சகோதரர்கள் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க, ஆச்சுங்களா? அவங்களுமே 1-2 வருடம் கடந்த நிலையில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த ஆற்றல் நிச்சயமாக வரும், சரிங்களா? நான் இருக்குந்து பார்த்துட்டு தான் போவேன், ஆச்சுங்களா? இளைஞர்களே, பிரம்மச்சரிய சகோதரர்களே, திருமணத்திற்கு முன்பாக 12 வருட பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க உண்மையிலேயே எல்லா வகையான இதில் இப்படை தோற்கின்னு எப்படி வெல்லுங்கிற மாதிரி இதில் சித்த வித்தைகள் கிடைக்காம போனால் எதில் கிடைக்கும், எந்த வழி உண்டு? என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் தெரியல, ஆச்சுங்களா? சித்தர் பாடல்கள் முழுக்க முழுக்க உயிரணுக்களையும் காப்பாற்றுறதை பற்றி எதை சொல்லியிருக்காங்க. அப்புறமேல் வந்துங்க, நான் உண்மையிலேயே வந்து சித்தர் பாடல்களை வந்து மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி எல்லாம் மனசுக்குள்ளே எதுவுமே பதிவு வைக்கிறதே இல்லைங்க. உண்மையிலேயே சித்தர் பாடல் 2 படிக்கும்போது நான் வந்து சிஸ்டத்தில் வச்சு அது பார்த்து தான் நான் படிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியே அது அடிக்கடி ஒரே பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பாடல் பதிஞ்சிரும், வேறு ஏதாச்சும் சொல்லும்போது அந்த சிச்சுவேஷனில் கூட வருதே ஒழிய சாதாரணமாக தான் நம்ம வாழ்க்கையும் போயிட்டு இருக்குது, சரிங்களா? வாழ்ந்து வளங்குடன். ஒன்றுமே இல்லை, எந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கோ நான் வந்து உண்மையில் சொல்லட்டுங்களா? நீங்கள் யார் கூட, யார் உங்கள் நண்பர்னு சொல்ல உங்களை பற்றி சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்க. என்னுடைய உண்மையான நண்பர்களாக என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறது சித்தர்கள் மட்டும்தான். சித்தர் பாடல்கள், சித்தர் பல சகோதரர்கள் நூல்களை பற்றியெல்லாம் கேட்பாங்க, அது என்னங்க இது என்னங்க? ஐயா, சித்தர் நூல்களை தவிர்த்து சித்தராக சித்தர்களாக எழுத அவர்கள் கைப்பட அவர்களால் உதிர்க்கப்பட்ட வார்த்தைகள் அடங்கிய தொகுப்புகளை தவிர்த்து எந்த ஒரு புத்தகத்தையும் படிக்கும் ஆர்வமோ விருப்பமோ எனக்கு இல்லை, படிக்கிறதே இல்லை. அப்போது யார் கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சித்தர்களோடய வாழ்ந்துட்டு இருக்கிற அனுதினமும் அனுதினமும் 24 மணி நேரமும் சித்தர் விஷயங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம், பார்க்குறோம். இப்போ வாழ்க்கையே அப்படி தான் போயிட்டுருக்குதுங்க, ஆச்சுங்களா? நான் வந்து ஒரு 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் வீடியோக்காக செலவு பண்ணுறேன்னா மீதி இருக்கிற உறங்கும் நேரத்தை தவிர்த்து மீதி எல்லா நேரமும் ஒன்று சித்தர் பாடல் படிச்சுட்டு இருப்போம், இல்லைன்னா தியானத்தில் இருப்போம், இல்லைன்னா இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா
இப்படி ஒரு இறைவனால் ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கிறது நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இது வந்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு சின்ன கருவியாக நம்ம அது சொல்கிறதுக்கு இப்போ இறைவன் வாய்ப்பு கொடுத்துருக்காரு நான் சொல்கிறேன். அது எவ்வளோ நாள்னு தெரியாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கியூபா போன்ற நாடுகளெல்லாம் தொலைபேசி துண்டிச்சாச்சு. ஆச்சுங்களா, தொலைபேசி துண்டிச்சாச்சு. உலகம் முழுக்க போராட்டம் நடந்துகிட்ருக்கு. நமக்கு தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. உலகம் முழுக்க அவ்வளோ போராட்டங்கள் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. செய்திகள் தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உலக செய்திகள், உண்மையான செய்திகள் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது சகோதரர்கள் கேட்ட சொல்லணுமே. அது போல் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் மற்ற நேரங்களில் வந்து புத்தகங்களாக எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் இல்லை. நிகழ்கால சூழல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிறிது நேரம். இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குதுங்க. ஸோ சகோதரர்களே, நான் பேச பேச இடையில இடையில சில சில விஷயங்கள் வந்துடும். அதெல்லாம் சகோதரர்கள் வந்து பொறுத்துக்கணும், வாழ்க்கை வளமுடன். அடுத்தது வந்து, ஐயா எனக்கு எந்த வேலை செய்தாலும் கையாடுது ஐயா. என் பரம்பரை வியாதி என்பதை நான் அறிகிறேன். என் பெற்றோருக்கு எப்போதும் கையாடும். நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டேன். இன்று என் பெற்றோர் என்னை பார்த்து உனக்கும் இப்படி கை நடுங்கும் என்றார். என்னை இப்படியே பல பிரச்சனைகளை கொண்டு பெற்றதுக்கு நான் சாகணும்னு தோணுது. நல்ல தீர்வு சொல்லுங்கள் ஐயா. உடல் வலிமை ஆகிறதுக்கு 20 நாள் கடந்திருக்கிறேன். வாழ்க்கை வளமுடன். இப்போ தாத்தா மாதிரியே கண்ணு, அப்புறம் அம்மா மாதிரியே காது. இப்படியெல்லாம் முன்னோர்களாலேயே நமக்கு கொடுக்கப்பட்டு வர்றோம். அப்புறம் கை நடுங்கிறது அவங்க மூலமாக தானே வருது. அவங்கள மாதிரியே கை நடுங்குது அப்படின்னா அதையே தப்பாக நினைக்கிறீங்க. போன தலைமுறையில் அவங்க வந்து எவ்வளவோ கட்டுப்பாடாக இருந்திருக்கிறாங்க. இந்தளவுக்கு கேட்ஜெட்ஸ் கிடையாது, ஆனாலும் வலிமையாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த தலைமுறையில் யோசிச்சு பாருங்க. இந்த தலைமுறையில் நம்ம இவ்வளோ சுய இன்ப பலவீனத்தினால அடுத்த ஒரு தலைமுறை நம்ம உருவாக்கணும்னா நம்ம விட பலவீனமாக பிறந்து வரும். அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து கொடுத்து வச்சவங்க அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் நம்மகிட்ட இருக்கு. நம்ம வலிமையாக இருக்கிறோமான்னு பாருங்க. கடந்து வந்ததை மாற்ற முடியாது. இப்போ இருக்கிற நேரத்தில் உங்களை வலிமைப்படுத்திக்க முடியும். உங்களவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிரம்மசரீரத்தில் வர வர விந்துஜெயம் பயிற்சி செய்ய செய்ய, யோக பயிற்சிகளை கொஞ்சம் சேர்ந்து செய்ய செய்ய ஓரளவு நார்மலைஸ் ஆயிரும். அதே நார்மலைஸான சூழலில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு நார்மலாயிரும். அது வந்து அடுத்தடுத்த பரிணாமத்தில் குறைகள் சீராய் சீராய் தான் மனித இனமே வந்திருக்கு. இந்த தலைமுறையில் தானுங்க டைல்யூட் பண்ணுறோம், பலவீனம் பண்ணுறோம். அடுத்த தலைமுறை பாவம், ரொம்ப பாவம். ஆச்சுங்களா, அது எப்படி சொல்கிறதுங்க. கல்வி அப்படிங்கிறது மூலமாகவே பல பாவங்கள் நம்ம சொல்ல முடியாது. வெளிப்படையே சொன்னால் நாளை வீடியோ போட முடியாது. ஆச்சுங்களா, அதனால் அளவோடு சொல்லிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆனால் ஆஸ் யூ சேட் இன் யுவர் ப்ரீவியஸ் வீடியோஸ், வென் வி ஆர் இன் திஸ் ஜேர்னி, தி பீப்புள் ஹூ ஆர் நாட் கோஆப்ரேட்டிங் வித் அஸ் will move and people who are in our favor will come to help us. Please explain. அதாவதுங்க, நமக்கு பொருந்தாதவர்கள் வாழ்க்கையில் பொருந்தி தான் இருக்கும். நம்ம கூட குறிப்பிட்ட காலம் பொருந்தி தான் வரும். ஏன்னா நம்ம பலவீனமாக இருந்திருப்போம், வீக்காக இருந்திருப்போம். நம்ம கூட தான் வந்துட்டு இருப்பாங்க, சண்டை கட்டுவாங்க, பிரியமாக இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். அதே நம்ம பிரம்மச்சரியத்தில் நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய தகுதி அதிகரிச்சுட்டே வரும். நம்முடைய தகுதி அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னு அவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃபைட்டிங் நடக்கும். நம்ம கூட அவங்களுக்கு பொருந்தாது, அப்புறம் இல்லை அவங்க கூட நமக்கு பொருந்தாது. இப்படியே ஆக ஆக நம்ம சுயத்தில் நிலை பெற ஆரம்பிப்போம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு வந்து பயத்தை கொடுக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிடலாம். ஆச்சுங்களா, அது நண்பர்களாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம், குழந்தைகளாக கூட இருக்கலாம், ஏன் வேலை செய்கிறவங்களாக கூட இருக்கலாம், எந்த சூழலும் எல்லாமே இருக்கலாம். ஆனால் உண்மையில் நம்முடைய சுயம்தான் நிரந்தரம். ஆச்சுங்களா, அதை உணர்ந்து அது என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தனித்தனியாக பிறந்தவங்க தனித்தனியாக தான் போகிறோம். ஆனால் நம்மோடு ஒத்த நம்மோடைய நம்முடைய ஆற்றலுக்கு இணையாக இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க புதிதாக வந்து சேருவாங்க. சேரலைனாலும் சேராமல் இருந்தாலும் நமக்கு வருத்தம் இருக்காது. ஆனால் நம்ம இந்த வாழ்க்கையில் எது இதெல்லாம் அடைய வேண்டும்னு நம்ம இறையருளால் நம்ம வந்து பதியம் சேரமோ முத்திரை பதித்தல் மூலமாக அதற்கான சூழலையும் வாய்ப்பையும் ஆட்களையும் நம்மை நோக்கி நெருக்கி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். ஆகவே இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண காலகட்டங்களுக்கு பொருந்தும். ஊழிக்காலங்கள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சூழலுக்கு தகுந்தாற்போல் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு வரும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அப்புறமேல் வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறது பிரம்மச்சாரிகளுக்கு தேவையில்லாத விஷயம். அடுத்தவர்கள் தாட்ஸ், அடுத்தவர்களின் துணை, அடுத்தவர்கள் பேச்சுக்கள் நம்மை பாதிக்கிறது, அடுத்தவர்கள் அவுட் சைடு அவுட் ஃபோக்கஸ் அது எல்லாம் நம்மை பலவீனம். நமக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்முடைய சுயத்தில் கவனிப்போம். வேலை இருக்கா வேலை செய்வோம், பணி இருக்கா பணிக்கு போவோம், தொழில் இருக்கா தொழிலை பார்ப்போம், சுயத்தில் நிற்போம், சுயத்தில் நிலைப்போம், சுயத்தில் வலிமை அடைஞ்சிட்டே வருவோம். வந்தாலும் சந்தோஷம் இல்லை, போனாலும் வருத்தம் இல்லை. ஆச்சுங்களா, கல்லாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் ஒரே மதிப்பு தான். அந்த மாதிரி எங்கிட்ட வந்துங்க கோடி கோடியாக பணம் கொடுக்குற அளவுக்கு பெரிய பெரிய செல்வந்தர்களும் தொடர்பில் இருக்காங்க. அதே மிக கடினமான சூழ்நிலையில் இருக்கும் மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பொருளாதாரம் இல்லாதவங்களும் இருக்காங்க.
நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு பேசிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் எல்லாருக்குமே பொதுவாக சேலஞ்சுன்னு ஓட்டாலும் பொதுவாக யூடியூப்பில் பார்த்துக்குங்க. யாராக இருந்தாலும் மெயிலில் கேள்வி அனுப்புங்க, யூடியூப்பில் பார்த்துக்குங்க. நமக்கு வந்து பெருசு சிறுசு அவங்க அதாயிரம் இவங்க எதுவுமே இல்லை. அது வந்து நான் வந்து ஒரு தூசி மாதிரி. இது போல் உங்களுக்கு பல சூழ்நிலைகளும் இது நீங்களே உங்களை உணர ஆரம்பிச்சுக்குவீங்க, தெரிய ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன் சகோதரன். அண்ணா, பொறுமையாக இருப்பது என்றால் எப்படி அண்ணா? பொறுமை ஆச்சுங்களா? பொறுமை, பொறுமை, பொருந்து மெய்யோடு. புரிஞ்சுதுங்களா? தமிழ் எவ்வளோ அழகு தெரியுங்களா? எல்லாமே பொறுமை அப்படின்னா மெய்யோடு, நம்முடைய உயிரோடு, நம்முடைய மெய் தன்மையோடு பொருந்துனா, பொருந்துனா பொறுமை வந்துடும். புரிஞ்சுதுங்களா? எப்படி பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய உயிரோடு நம்ம பொருந்தி இருந்தோம்னா அது பொறுமையாக மாறும். சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, அண்ணா ஹாவ் யூ ரீட் மை ப்ரீவியஸ் இமெயில் ஆன்சர்ட் அண்ணா, வெரி ஹாப்பி. நவ் ஐ எம் 29th டே, ஐ எம் கெட்டிங் மூட் ஸ்விங் ஆஃப்டர் ஆஃப்டன் ஃப்ரம் 4 நாள்லேருந்து 6 நாள் வரைக்கும். ஹாப்பி சம்டைம்ஸ், நார்மல் சம்டைம்ஸ், ஆங்கிரி சம்டைம்ஸ், ஓவர் திங் சம்டைம்ஸ். அண்ட் இஃப் எனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ இன் ஃபோன், ஸ்டில் ஐ எம் கெட்டிங் ஃபியர்டு, பட் தி ஃபியர் வில் பி ஃபார் ஒன்லி ஃபியூ பீரியட். Sometimes I am getting sexual thoughts and urges. Sometimes how I could not control it. Overall, above mentioned mood swings are little bit low compared to yearly days. Now, when I started celibacy, sometimes I am slight head pain and after few minutes it gets away. Still, I have not get any strength in my body. Tell me some healthy foods to eat while practicing celibacy. That's all today. வாழ்க வளமுடன் சகோதரரே. மூட் ஸ்விங்ஸ் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வைப்ரேஷன் வரும். அது அந்த காலத்தில் வண்டிகள்லாம் தெரியும், யோசிச்சு பார்த்துருப்பீங்க. போக 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 ஸ்மூத்தாக ஆரம்பிக்கையில் தட தட தடன்னு இருக்கும். அதுபோல் எப்போவுமே நம்ம சைக்கிளை எடுக்கிறோன்னு வைங்களேன், எடுத்தோன்னே ஸ்மூத்தாக போக மாட்டோம். கொஞ்சம் 4-5 பெட்ரோல் அமுத்தினதுக்கப்புறம் அப்படியே ஸ்மூத்தாக அமுத்தாமல் கூட அப்படியே போகும் ஸ்மூத்தாக. அந்த மாதிரி பிரம்மச்சரிய பயணத்தில் துவக்கத்தில் ஒரு 48 நாள் வரைக்கும் அது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பலவீனப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த சேஞ்சஸ் மாறி மாறி வருங்க. ஆகவே மூட் ஸ்விங்ஸ் அது இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா ஃப்ளாட் லைன் மாறி மாறி அதிகமான ஃப்ளாட் லைன் வரும் ஆரம்ப கட்டத்தில். மன அளவிலும் வரும், உணர்வு அளவிலும் வரும். நம்ம வெறும் உடல் அளவில் மட்டும் பலவீனமாக இருக்கும் நினைக்க வேண்டியதில்லை. எல்லா விதத்திலும் 72,000 நாடிகள் வரையில் உள்ளார்ந்த வரையில் நமக்கு வந்து பலவீனங்கள் வரும். பலவீனம் ஏன் வருதுன்னா அதை சீர்சே இருக்கு. அப்போது மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும், எதுனாலேயுமே தெரியாது. நாம் தான் 30 நாள் கடந்துட்டோமே அப்புறம் ஏன் இப்படி பலவீனமாக இருக்கிறோன்னா தோணும். ஆனால் அது சில நாட்கள் மட்டும்தான், சில மணி நேரங்கள் மட்டுமா இருக்கலாம். ஆகவே வெளி உலகத்துலேருந்து வர அந்த பயம், கவலை, கற்பனையாக விரிக்கிற வலைகள் எல்லாமே வரலாம். என்ன வந்தாலும் ஸ்டெபிலிட்டியாக இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு ஒரு 48 நாள் கடக்கும் வரை உறுதியாக இருங்க. இது இந்த தடவை 90 நாள் சேலஞ்ச் போயிட்டுருக்கு, 90 நாள் உறுதியாக இருக்கணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஆல்மோஸ்ட் வந்து 30 நிமிடத்துக்கு கடந்தாச்சு. மீண்டும் நாளைய தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். சகோதரர்கள், இவ்வளோ தூரம் பார்த்து வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ லைக் பண்ணாமல் இருந்தாலோ பண்ணிவிடுங்க. நண்பர்கள், சகோதரர்கள், யார் யார் நம்ம ஏஜ் அட்டன் பண்ண பசங்க இருக்காங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் நம்ம ஷேர் பண்ணுறோம்? ஒரு ஒரு சகோதரர்களும் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங் ஆகும்போது ஒரு மனிதன் தன்னுடைய ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தியை விரயம் செய்கிறத நீங்கள் தடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500,000 மனிதர்களை காப்பாற்றின புண்ணியம் ஆச்சுங்களா. 500,000 மனித உயிர்களை நம்ம காப்பாற்றுறோம். ஒருவருக்கு பிரம்மச்சரிய கல்வி நம்ம கொடுத்தா, ஒருவருக்காயும் நம்ம சேர்ந்தா அது 500,000 மனிதர்களை காப்பாற்றுவோம். ஒரு மனிதனுக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்துறோம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்கிறாங்க, எத்தனை செய்திகள் வருது, எத்தனை பேர் பிச்சை கேட்குற நிலமையில் ரோட்டில் நின்றுட்டு எவ்வளோ சிரமம் ஒரு உயிருக்கு. ஆனால் நீங்கள் ஒரே ஒருவருக்கு பிரம்மச்சரியத்தின் ஆற்றலை புரிய வச்சுட்டா, அது வந்து அதை பற்றி உணர்த்தினா, அது எத்தனையோ கோடான கோடி மனித இனத்தையே கா, ஏன்னா அந்த அளவுக்கான ஆற்றல் இருக்குதுங்க. அந்த ஆற்றல் இறைவனை நோக்கி நம்ம இட்டு செல்லுவதற்கான மிகப்பெரிய பாதையை உருவாக்கும். ஆகவே அதுக்கு வந்து சகோதரர்கள் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் சகோதரர்களும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் பண்ணுங்கள். அதுவுமே நம்ம விளக்கெண்ணெய் ஊதிட்டு மண்ணில் வறண்டாலும் ஒற்றை மனுதான் ஒட்டுங்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து அது ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்காது. நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம், 30,000 சப்ஸ்கிரைபர்லேருந்து 40,000 ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமே போயிட மாட்டேங்குதுங்க. அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஆனால் அது ஆரம்ப கட்டத்தில் வேகமாக ஆச்சு. அதுபோல தான் நம் தமிழ் மொழியில் எத்தனை பேர் பிரம்மச்சரியத்தை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம்.